வணக்கம் நண்பர்களே, பகவத்கீதையோட 10வது அத்தியாயத்துக்கு நுழையிறோம். 10வது அத்தியாயம் வந்து விபூதி யோகம்னு. பரமேஸ்வரனான பரம்பொருளின் தன்மைகளை சொல்லும் அத்தியாயம் இது. இதில் ஸ்ரீகிருஷ்ணர் முன்பு சொன்னதையே மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பகவத்கீதையில் நிறைய இடங்களில் முதல்ல சொன்னதே பல தடவை திரும்ப திரும்ப சொல்லப்படுறது உண்டு. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, திரும்ப திரும்ப சொல்கிறப்ப தான் மனசில் அந்த உண்மைகள் ஆழமாக பதியும். ஏன்னா ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சு ஆகா நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தோன்றது, கொஞ்ச காலத்தில் அது மறைஞ்சிடும், மறந்து போயிடும். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லும்போது அது மனதில் பதிகின்றது ஆழமாக. அப்படிங்கிறதுக்காக அதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இன்னொன்று காரணம் என்னன்னா, அந்த ஒவ்வொரு தடவை சொல்கிறதும் ஒரே மாதிரி கருத்துகள் இருந்தாலும் சூட்சுமமான சில வித்தியாசங்கள் உண்டு. அந்த வித்தியாசங்கள் வந்து அந்த உண்மைகளை வேறு சில கோணங்களிலும் சொல்கின்றன. அந்த மாதிரி ஒரு இதில் அதுலேயும் ஒரு புதுமை இருக்குது. ஏன்னா அது அரைச்சமாவையே அரைக்கிறதல்ல, அந்த சூட்சுமமான வார்த்தைகள் இடையில் வர்றப்போ அதுக்கு வந்து புதிய லைட்டில் ஒரு புது கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்க வைக்குது. இப்போ பகவான் சொல்கிறார், என்னை பிறப்பற்றவன் என்றும் மூலமற்றவன் என்றும் உலகங்களுக்கு எல்லாம் தலைவன் என்றும் தத்துவ ரீதியாக எவன் அறிகிறானோ, மனிதர்களில் அறியாமையற்றவனான அவன் சகல பாவங்களில் இருந்தும் விடுபடுகிறான். இங்க என்னன்னு சொன்னா, அறியாமையற்றவனான அப்படின்னு ஒரு சொல் வருது இல்லையா, அது மிகவும் சூட்சுமமானது. பகவான் அசம்மூட அப்படின்னு சொல்ற, அறியாமை அற்றவனான அந்த மாதிரி ஆளு பாவங்களிலிருந்து விடுபடுகிறான்னு சொல்கிறார். எல்லாமே இறைவன் தெரிஞ்சதுக்கப்புறம், எல்லாத்துக்கும் தலைவன் அவன் தெரிஞ்சதுக்கப்புறம், அவனை தவிர வேற பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு. அவனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் இந்த உலகத்தின் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். எப்படி உலகத்தின் துன்பங்களிலிருந்து விடுபடலாம்னு சொன்னால், அந்த துன்பங்களிலிருந்து விடுபடுறதுக்கு முன்னாடி பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டால் தான் அந்த துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். எப்பவும் ஏன் பாவம் பண்ணுறோம்னு சொன்னால், அறியாமையால் தான் பாவம் பண்ணுறோம். அந்த அறியாமை இருட்டு தான் நம்மளை வந்து பாவம் பண்ண வைக்குது. இதை செஞ்சால் இந்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சில தவறான செய்கைகளில் செய்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற பாவ புண்ணியத்தை பார்க்கறது கிடையாது, இப்போதைய லாபம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுவே ஒரு அறியாமை தானே. எதிர்கால துன்பத்துக்கு இப்போவே விதைக்கிறோம் இல்லையா. பின்ன இருட்டில் இருக்கிறவனுக்கு தடுமாற்றங்கள் அதிகம். எதது என்னென்ன இருக்குது, எங்கெங்கே இருக்குங்கிறதெல்லாம் ஒன்றும் சரியாக தெரியாத ஒரு நிலவரம். ஆனால் ஒரு ஒளிமயமான இடத்தில் இருக்கும் போது எல்லாம் அப்படி இப்படியே நிச்சயமான விஷயமாக தெரியுது. அப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு தடுமாற்றத்துக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆக இறைவனை உள்ளதை உள்ளபடி அவனை தத்துவ ரீதியாக, அந்த இன் பிரின்சிபிள்னு சொல்லுவாங்கள், அந்த இறை குணத்தை அந்த தத்துவார்த்தமாக கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவ அறியாமையிலிருந்து விடுபடுறான்.
அதனால் அவன் பாவங்கள் செய்ய போகிறதில்லை. பாவங்களுக்கு முக்கிய காரணமே அறியாமை தான். அதனால் அறியாமையிலிருந்து விடுபடுவதால் அவன் பாவங்களில் ஈடுபடுவதில்லை. அடுத்ததாக பகவான் சொல்கிறார், தீர்மானம் செய்யும் திறன், உண்மையான அறிவு, மோகமின்மை, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மன அடக்கம், இன்பமும் துன்பமும், தோன்றுவதும் அழிவதும், பயமும் பயமின்மையும், அகிம்சை, சமபாவனை, மகிழ்ச்சி, தவம், தானம், புகழ், இகழ், இத்தகைய வெவ்வேறான மனப்பாங்குகள் என்னிடமிருந்து தான் உண்டாகின்றனன்னு சொல்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்தை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னால், பெரும்பாலான விஷயங்கள் நல்ல விஷயமாக தான் சொல்கிறார். தீர்மானம் செய்யும் திறன், அந்த உண்மையான அறிவு, மோகமின்மை, பொறுமை, அகிம்சை, உண்மை, புலனடக்கம், மன அடக்கம், சமபாவனை, மகிழ்ச்சி, தவம், தானம், புகழ்னு எல்லாமே நல்ல விஷயங்களுக்கு நடுவில், அந்த இன்பம் சொல்கிறப்போ துன்பமும், பயம் சொல்கிறப்போ அந்த பயமின்மை சொல்கிறப்போ பயமும், புகழ் சொல்கிறப்போ இகழும், தோன்றுவதுன்னு சொல்கிறப்போ அழிவதையும் சொல்கிறார். இந்த நாலே நாலு தான் இத்தனை ஒரு நிறைய பாசிட்டிவ் விஷயங்களில் நாலு நெகட்டிவ் விஷயத்தையும் சொல்கிறார். ஏன் அதை சொல்லணும் ஒரு கேள்வி நம்ம மனசில் வருது இல்லையா? உண்மை என்னன்னு சொன்னால், அவர்கிட்டிருந்து தான் அத்தனையும் கிளம்புது. நன்மைகளின் இருப்பிடமே அவர் தான். அவர்கிட்டிருந்து தான் அத்தனையும் வரணும். அறிவுபூர்வமான விஷயங்களும் ஆத்மார்த்தமான விஷயங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லாம் அங்கேருந்து தான் வரணும். ஆனால் நடுவில் அவர் சொல்கிறார் இல்லையா, துக்கம், பயம், அழிவது, இகழ்ச்சி, இந்த நாளையும் கூட அதுக்குள்ளே நடுவில் ஏன் புகுத்திருக்காருன்னு சொன்னால், இது முதல்ல செஞ்ச பாவங்களுக்கான விளைவுகள். அந்த பழைய பாவத்திற்கான விளைவுகள் தான் இந்த நான்கும். இந்த நாளும் நம்ம பழைய பாவ கணக்கை கழிக்கிறதுக்காக இறைவன் இடமிருந்து வருகின்றன. இதுவும் இறைவன்கிட்ட தான் வருதுன்னு சொன்னாலும் கூட, மற்றதெல்லாம் புண்ணிய கணக்குகளை தருபவையாக இருக்கின்றன. இவை பழைய பாவத்தின் விளைவுகளாக, அந்த பாவத்தை குறைத்து கொள்வதற்காக நம்மிடம் வருகின்றன. நாம் எடுத்துக்கணும். அப்புறம் சொல்கிறார், ஏழு மகரிஷிகள், நான்கு முனிவர்கள், பதினாலு மனுக்கள் என் சங்கல்பத்தாலேயே தோன்றியவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். இந்த மனு நீதின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து யாரோ ஒரு மனுன்னு எழுதுனதல்ல, பதினாலு மனுக்கள் இருக்கிறாங்களாம். அதாவது தர்மத்தை பற்றி போதித்த மனு வந்து பதினாலு பேர் இருந்திருக்கிறாங்க. அது ஒரு ஆள் மட்டும் கிடையாது. அப்புறம் இந்த மகரிஷிகள், முனிவர்கள், இவங்க எல்லாம் என் சங்கல்பத்தில் தான் பிறக்கிறாங்கன்னு சொல்கிறார் பகவான். அதுவும் ஏன்னு சொன்னால், இந்த அவதாரமாக அவர் எடுப்பது கடைசி கட்டங்களில் தான். இடையில அந்த அஞ்ஞான இருளை போக்குறதுக்காக, ஞான அக்னியை மனிதர்கள் மனதில் விதைப்பதற்காக, அவர்களை துன்பங்களை போக்குவதற்காக, நல்ல விஷயங்களை போதிப்பதற்காக அவர் இவங்களை எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறார். அதைத்தான் அவர் அங்கே சொல்கிறார். அப்புறம் அடுத்ததாக சொல்கிறாரு, என்னுடைய பெருமையையும் யோகத்தையும் உள்ளதை உள்ளபடி எவன் அறிகிறானோ அவன் அசைக்க முடியாத பக்தி யோகத்துடன் கூடியவனாக ஆகிறான், இதில் சந்தேகமே இல்லை. இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம், உள்ளதை உள்ளபடி அறியணும். இறைவனை வந்து அனுமானங்கள் அறிஞ்சால் பத்தார். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இறைவனை பற்றி, அவங்க மூலமாக கேட்டுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டால் பத்தார். இது எல்லாமே என்னன்னு சொன்னால் ஒரு அசம்ஷன்ஸ் கொடுக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் உள் மனசால் அந்த இறைவனை உணரணும்.
அந்த இறைவனை நீங்க உள்ளதை உள்ளபடி உணர முடிந்தால் 100% உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது. எந்த பரம்பொருளை அறிந்த பின் வேற எதையும் அறிய வேண்டியதில்லையோ, அந்த பரம்பொருளை அறிந்த பின் நாம் வந்து பாவம் செய்ய முடிய. கடவுள் தானே, கடவுளோட அன்புக்கு பாத்திரமாயிட்டமே, நாம் வந்து ரொம்ப தப்பு செஞ்சிடலாம், அவர் கண்டுக்க மாட்டார், அவர் அதை கழிச்சுக்குவார் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இறைவனை உள்ளதை உள்ளபடி உணர்ந்தவன் இறைவன் இருக்கிற இடத்துல பாவம் உள்ள நுழைய முடியாது. அப்படியும் அந்த இறைவனை வச்சுட்டு நாம் பாவம் பண்ணாலும் இந்த பாவத்தை செய்தால் இந்த பலனிலிருந்து தப்ப முடியாதுங்கிறது வந்து அந்த இறைவனின் நீதி. அது அந்த யூனிவர்சல் பிரின்சிபிள் அது. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இறைவன் உனக்கெல்லாம் வழி கொடுக்க மாட்டார். அதனால் இறைவனை பக்கத்தில் வச்சுட்டு நீ பாட்டு கண்ட கண்டதெல்லாம் செய்ய முடியுங்கிறது அர்த்தம் அல்ல. அதனால் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்பவன் பாவ செயல்களை செய்ய மாட்டான். கடவுள் பேரை சொல்லி அதெல்லாம் பண்ண போக மாட்டான். ஏன்னா அந்த அந்த பரம்பொருளை அனுபவித்தவனுக்கு இந்த மாதிரி ரொம்ப அந்த சின்னத்தனமான நீச்சத்தனமான செயல்களை அருவறுப்பு தான் ஒட்டுமே ஒழி அவன் அதில் செய்யவே போக மாட்டான். அதுதான் இங்கே சொல்ல வர்றது. உள்ளதை உள்ளபடி பக்தி, உண்மையான பக்தி எப்போ வரும்னு சொன்னால் புரிஞ்சதுக்கப்புறம்தான் வரும். அவன் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற கணக்கிலெல்லாம் வர்றது உண்மையான பக்தி அல்ல. அது எல்லாம் நீ உன்னால் எல்லாமே முடியும் அந்த புரிதலில் பக்தி எழணும். அப்போ வந்து அவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அசைக்க முடியாத பக்தியுடன் கூடியவனாகிறான். அந்த பக்தி யோகம் தானாக அவனுக்கு வந்துடுது. அடுத்ததாக சொல்கிறார், நானே உலகத்தின் தோற்றத்திற்கு காரணம், என்னிடம் இருந்தே எல்லாம் இயங்குகின்றன என்று அறிந்து என்னிடம் பற்று கொண்டு என்னை துதிக்கிறார்கள். இதுவும் ரிப்பட்டேஷன் மாதிரி தான். இது அதாவது எல்லாமே இறைவன் ஆனதுக்கப்புறம் அந்த இறைவனிடம் பற்றுக்கொள்வது கடைசி பற்று. அது ஆசைகளை துறக்க சொல்கிறவங்களும் கடைசியாக பிடிச்சிக்க வேண்டியது அந்த இறைவன் தான். அந்த இறைவன் மேலே பற்று தான் கடைசி பற்று. அதையும் திருவள்ளுவர் சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்குன்னு சொல்லுவார். அந்த மற்ற பற்றுகளெல்லாம் விடுறதுக்கு முதல்ல அவரை பிடிச்சிக்கணும். அந்த ஒன்றை பிடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அதுவும் போயிடுச்சு. அது எப்படி போகுதுன்னு சொன்னால், இறைவனிடம் ஐக்கியமான பின், நாமே அவனான பின், அவனே நாமான பின், அதுக்கப்புறம் பற்றுக்கு அவசியமே இல்லை இல்லையா. அப்படி வந்து அந்த பற்று அழிஞ்சு போகும். இங்கே வந்து ரொம்ப முக்கியமான இந்த விஷயம் என்னென்னு, எல்லாமே என்னிடமிருந்து இயங்குகின்றன்னு இறைவன் சொல்கிறார் இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த குவாண்டம் தியரி இந்த அப்படிங்கிற இதை வந்து இப்போ ரொம்ப இதில் நிறைய ஆராய்ச்சிகள் அதை பற்றிய புத்தகங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த குவாண்டம் தியரி, குவாண்டம் ஃபீல்டு எல்லாம் அதில் இந்த டாக்டர் ஜோ டிஸ்பென்சான்னு ஒருத்தர், அவர் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறார், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் வந்து இந்த பார்ட்டிகிள்ஸோட பிஹேவியர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில், குவாண்டம் ஃபீல்டில் அந்த பார்ட்டிகிள்ஸோட பிஹேவியர் வந்து அந்த ஃபீல்டை தீர்மானம் பண்ணுறதில்லை. எந்த அந்த குவாண்டம் ஃபீல்டில் இருக்குதோ அது வந்து இது தன்னிச்சையாக இயங்கி அந்த ஃபீல்டை தீர்மானம் பண்ணுறதில்லை. அந்த ஃபீல்டு வந்து இதோட பிஹேவியரை அது தீர்மானம் பண்ணதுன்னு சொல்கிறார். அதாவது இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும், ஒரு விஞ்ஞான மனதுடையவர்கள், விஞ்ஞான ஒரு தேடுதல் உள்ளவங்க இதை வந்து ரொம்பவே அதை ரசிக்கலாம். அதை வந்து படிச்சிங்கன்னா அந்த எல்லையில்லாத பிரம்மாண்ட இதில் வந்து பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அந்த ஃபீல்டை வந்து நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது, அதில் எதுவும் கிடையாது. அதில் இந்த பார்ட்டிகிள்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா. ஆனால் இதோட இயக்கத்தை வச்சு அந்த ஃபீல்டு தீர்மானம் ஆகிறது இல்லை. அந்த ஃபீல்டு வந்து இதை இயக்க வைக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த ஃபீல்டு வந்து இறைவன், பார்ட்டிகிள்ஸ் வந்து நாம். ஸோ நம்மளோட இயக்கத்தை தீர்மானிப்பது இறைவன்.
அது நல்ல விதமாக தீர்மானம் சொன்னால் நீங்கள் டியூன் ஆகியிருந்தீங்கன்னா உங்களை நல்ல விதமாக இறைவன் இயக்குவான். அந்த டியூன் ஆகிறது அறியாமை இல்லாத போது டியூன் ஆக முடியும். எல்லாம் நீயின் அந்த இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறப்போ டியூன் ஆக முடியும். நன்றி நண்பர்களே, அடுத்த வாரம் மீதியை பார்ப்போம்.